தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி மக்கி. பிரிவு 25 இறை சுற்றொடர்கள் 1-13 வரை. அந்நாளில் விண்ணரசு எவ்வாறு இருக்கும் என்பதை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாக விளக்கலாம். மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களுள் 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள். அறிவிலிகள் 5 தங்கள் விளக்குகளை எடுத்துச் சென்றார்கள். ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்துச் செல்லவில்லை. முன்மதி உடையோர் தங்கள் விளக்குகளுடன் களங்களில் எண்ணெயும் எடுத்துச் சென்றனர். மணமகன் வர காலம் தாழ்த்தவே அனைவரும் தூக்க மயக்கத்தால் உறங்கிவிட்டனர். நள்ளிரவில் இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. மணமகளின் தோழியர் எல்லாரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். அப்போது அறிவிலிகள் முன்மதி உடையோரை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள். முன்மதி உடையவர்கள் மறுமொழியாக, உங்களுக்கும் எங்களுக்கும் எண்ணெய் போதுமான அளவு இராமல் போகலாம், எனவே வணிகரிடம் போய் நீங்களே வாங்கிக் கொள்வதுதான் நல்லது என்றார்கள். அவர்களும் வாங்க புறப்பட்டு சென்றார்கள். அப்போது மணமகன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடு திருமண மண்டபத்துக்குள் புகுந்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பிறகு மற்ற தோழிகளும் வந்து, ஐயா ஐயா, எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்றார்கள். அவர் மறுமொழியாக, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு உங்களை தெரியாது என்றார். எனவே விழிப்பாயிருங்கள், ஏனெனில் அவர் வரும் நாளோ வேலையோ உங்களுக்கு தெரியாது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவிலே பிரியமானவர்களே, இன்றைய நற்செய்தியானது மத்தேயினுடைய நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய நற்செய்தி உலக முடிவை பற்றிய செய்தியை நமக்கு கொடுப்பதாக இருக்கின்றது. அந்த உலகம் முடியும் நேரத்திற்கு நம்மையே தயாரிக்கின்ற மக்களாக, விசுவாசிகளாக நாம் வாழ்வது அவசியம் என்பதை நமக்கு எடுத்துரைக்கின்றது. அதாவது, இந்த உலகம் முடிகின்ற நாளாக இருக்கலாம், அல்லது இந்த உலகிலிருந்து நம்முடைய வாழ்வு முடிவதாக இருக்கலாம், அல்லது மற்றொரு உலகத்திற்கான வாழ்க்கையை குறித்ததாக இருக்கலாம். இப்படி ஒரு முடிவை நோக்கிய ஒரு பயணத்திலே நாம் இருக்கின்றோம். இந்த வாழ்க்கை பயணம் முழுவதும் அந்த இறுதி நாளுக்காக, மறு உலக வாழ்விற்காக தயாரிக்கின்ற விதத்திலே அமைய வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்துரைக்கின்றது. அதனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியின் வழியாக விண்ணரசை பற்றிய அந்த நிகழ்ச்சியை பல எச்சரிக்கைகளோடு நமக்கு முன் வைக்கின்றார். அப்ப விண்ணரசுக்குரிய மக்களாக நாம் வாழ வேண்டுமென்றால் தகுந்த தயாரிப்போடு நம்முடைய வாழ்க்கை பயணம் அமைய வேண்டும் என்பதை எடுத்துரைக்கின்றார். தேடுதலாக இருக்கட்டும், கடவுளை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தேடுகின்ற அந்த பயணத்திலே நம்மை முழுமையாக தயாரிக்கின்றவர்களாக, உயிரோட்டமுள்ள ஒரு கிறிஸ்தவராக, கிறிஸ்தவளாக வாழ்வது அவசியம் என்பதை
இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்கின்றது. நமக்கெல்லாம் தெரியும், நம்மளுடைய ஊர்காட்டிலெல்லாம் வந்து பார்த்துருப்போம் கல்யாணம் திருமணத்தை பற்றி நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு தெரியும். அப்போ திருமணம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வு. என்ன பண்ணுவாங்க, பொண்ணு மாப்பிள்ளைய கிராமத்தில் வந்து பார்த்தோம்னா தெருவில் சுற்றி கூட்டிக்கிட்டுலாம் போயிட்டு வருவாங்க. அப்போ பெண் அழைக்கிறது, மாப்பிள்ளை வீட்டில் அழைக்கிறது, இப்படின்னு பலவிதமான நிகழ்வுகள் எல்லாம் நம்மளுடைய குடும்பத்திலையும் நடக்கும், நம்ம பார்த்துருப்போம். அப்போ அதே போலத்தான் வந்து என்ன பண்ணுறாங்க, இங்கே இந்த விண்ணரசிலே விண்ணரசிற்கான அந்த தயாரிப்பை வந்து எப்படி வந்து முன்வைக்கிறாரு, ஒரு திருமண நிகழ்வுக்கான தயாரிப்பை குறித்த நிகழ்வுகளை சொல்லி நம்ம எப்படி நம்ம தயார் நிலையில் இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறிவுறுத்துகின்றார். அப்போ திருமணத்துக்கு அழைக்கப்பட்டவங்க எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, சாலை ஓரத்தில் நின்று மணமகளையும் மணமகளையும் ஊர்வலமாக கூட்டு போவாங்க. மணமகளினுடைய வீட்டிலிருந்து தொடங்குகின்ற அந்த ஊர்வலம் மணமகனினுடைய வீட்டில் போய் முடியும். அப்படி முடிகின்ற அந்த நிகழ்வு வந்து எத்தனை நாட்கள் நடைபெறும் அப்படின்னா ஒரு வார காலத்திற்கு அந்த நிகழ்வானது கொண்டாட்டமானது நடந்து கொண்டே இருக்கும். இப்படி இந்த மணமகனினுடைய வீட்டிலிருந்து மணமகளினுடைய வீட்டிலிருந்து மணமகன் எதிர்பாராத விதமாக மணமகளினுடைய வீட்டிற்கு எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் வரலாம். அப்படி மணப்பெண் எந்த நேரத்திலையும் வந்து தயாராக இருக்க வேண்டும். அதே போல அவருக்கு உதவியாக இருக்கின்ற அந்த தோழியர்கள் எல்லாரும் தகுந்த தயாரிப்பிலே இருக்க வேண்டும். அப்படி மணமகனினுடைய அந்த விருந்திற்குள்ளே வந்து உள்ள நுழையறதுக்கு வந்து என்ன பண்ணணும், அதற்கு தேவையான அந்த விளக்குகள் பந்தங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அவங்க தயார் நிலையில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த ஒரு வார காலம் முழுவதும் அவர்கள் வந்து இருள் இல்லாமல் அந்த ஒளி நிறைந்த அந்த எண்ணெய் விளக்குகளை கொண்டு அந்த திருமண நிகழ்வை வந்து மகிழ்ச்சிக்குரியதாக உருவாக்க முடியும். அப்போ இந்த 10 கன்னியர்களிலே 5 கன்னியர்கள் மடத்தனமாக முட்டாள்தனமாக செயல்படுகின்றார்கள். என்ன பண்ணுறாங்க, விளக்கு எடுத்துக்கிறாங்க, ஆனால் எண்ணெய் எடுத்துக்கல, போதுமான எண்ணெய்கள் இல்லை. இன்னொரு 5 பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, நல்ல போதுமான எண்ணெயும் விளக்குகளையும் எடுத்துக்கொள்கிறாங்க. அப்போ குரல் ஒன்று ஒலிக்கின்றது, இதோ மணமகன் வருகின்றார், எல்லாரும் அவரை எதிர்கொள்ள தயாராகுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உடனே மணமகளினுடைய தோழியர்கள் எல்லாரும் எழுந்து என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய விளக்குகளை வந்து சரிப்படுத்துகிறாங்க. சரிப்படுத்துகின்ற அந்த சூழ்நிலையில் அப்போ அந்த முட்டாள்தனமான செயல்படுகின்ற அந்த 5 கன்னியர்கள் என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கும் கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் முன்மதி உடையவர்கள் அறிவுடையவர்கள் என்ன பண்ணுறாங்க, இல்லை இல்லை உங்களுக்கும் எங்களுக்கும் வந்து உள்ளுக்க போனதுக்கு அப்புறம் எண்ணெய் பத்தாமல் போகலாம், அதனால் நீங்களே போய் கடையில் வாங்கிட்டு வாங்க, வணிகர்கிட்ட வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அப்போ அந்த மெசியானிக் அதாவது மெசியாவினுடைய விருந்திலே பங்கு கொள்ள தகுதியற்றவர்களாக இந்த 5 கன்னியர்களும் மாறிப்போகின்றனர். அதனால் இந்த உலகளாவிய சிந்தனையில் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது, இறுதி தீர்ப்புக்கு நம்மை தயாரிக்கின்றவர்களாக இருக்கின்றோம், அந்த இறுதி நாளை நோக்கி அந்த பயணத்திற்கு நம்மை முழுமையாக தயாரித்துக் கொண்டிருக்கின்றோமா, அந்த மறு உலக வாழ்விற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்கின்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா, சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். அதனால இன்றைய நற்செய்தியில் சொல்லப்படுவது போல நாம் ஒவ்வொருவரும் ஞானமிக்கவர்களாக அறிவுள்ளவர்களாக கடவுளுக்கு ஏற்ற விதத்திலே நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நடத்தி விசுவாசமிக்கவர்களாக நல்ல காரியங்களை செய்கின்றவர்களாக அன்பு கட்டளைகளை கடைபிடிக்கின்றவர்களாக ஒழுக்க முறைகளை நம்முடைய வாழ்க்கை
வாழ்க்கையாக்கிக்கொள்கின்றவர்களாக நாம் செயல்படுகின்ற போது நாம் என்ன பண்ணுறோம், உண்மையிலுமே இந்த விண்ணரசுக்குரிய மக்களாக நம்மை தயாரித்து கொண்டிருக்கின்றோம். அதனால் அன்பு, மன்னிப்பு, இரக்கம், கருணை, ஆதரவு, அரவணைப்பு, இது போன்ற நற்காரியங்களை செய்கின்ற மக்களாக நாம் ஒவ்வொருத்தரும் நம்மை வந்து பழக்கிக் கொள்கின்ற போது நாம் உண்மையிலும் இறைவனுக்குரிய மக்களாக மாறுகின்றோம். நம்முடைய ஆன்மீக நிலைகளை உயர்த்தி கொள்ள வேண்டும். தரமற்ற நிலையிலிருந்து தரமான நிலைக்குரியவர்களாக, விசுவாசமற்ற நிலையிலிருந்து அல்லது குறைவுபட்ட விசுவாசத்திலிருந்து நிறைவான விசுவாசத்திற்குட்பட்ட மக்களாக நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். கடவுளை ஏனோதானோ என்று வழிபடுகின்ற அந்த நிலையிலிருந்து, நம்பிக்கை குறைந்த அந்த நிலையிலிருந்து முழுமையான நிலைக்கு நம்மை தகுதிப்படுத்துகின்றவர்களாக வாழ வேண்டும். இதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்கின்றார். நாம் இப்பொழுதிருந்தே முன்மதியோடு அறிவினர்களாக அல்ல, அறிவுள்ளவர்களாக, முன்மதி உடையவர்களாக, ஞானமிக்கவர்களாக, தகுந்த தயாரிப்பை கொள்கின்றவர்களாக நம்முடைய பிரார்த்தனை நேரம், நம்முடைய ஜெப நேரம், நம்முடைய ஆன்மீக நேரம் இவற்றையெல்லாம் அதிகப்படுத்தி கொள்கின்றவர்களாக, கடவுளுக்கான நேரத்தை அதிக செலவழிக்கின்றவர்களாக, அப்படி நம்மையே இறைவனுக்குரிய மக்களாக நம்மை தயாரிக்கின்றவர்களாக வாழ வேண்டும். எனவே இறை இயேசு விலை பிரியமானவர்களே, இந்த நற்செய்தி நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அந்த முடிவில்லா உலகிற்கு நம்மையே தயாரிக்க அழைப்பு விடுகின்றது. எனவே அத்தகைய முடிவில்லா உலகிற்கு, இந்த உலகிலே நம்முடைய வாழ்க்கை பயணம் முழுவதும் நம்மையே தயாரிக்கின்றவர்களாக, அந்த விண்ணக விருந்திலே பங்கு கொள்கின்ற மாபெரும் அந்த ஒரு நிகழ்விற்காக நம்மையே முழுமையாக தயாரித்துக் கொண்டிருக்கின்றவர்களாக ஒவ்வொரு நாளும் செயல்படுவோம். இறைவனினுடைய அருள் ஆசீர் நமக்கு அதற்கான அருள் வரத்திற்காக நாம் தொடர்ந்து ஆண்டவர்கிட்ட மன்றாடும். ஆண்டவரே, நான் அந்த விண்ணக வாழ்விற்கு என்னை தகுதிப்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த ஆற்றலை, வல்லமையை எனக்கு தாரும் அப்படின்னு சொல்லி நாம் கேட்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, இதோ நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய விண்ணக முடிவில்லா வாழ்வை சுவைக்கக்கூடிய அந்த அருள் ஆசிரை பெற்றுக்கொள்கின்ற மக்களாக வாழக்கூடிய அருளை எங்களுக்கு தாரும். எங்களுடைய அறிவீனத்திலிருந்து, விசுவாசமின்மையிலிருந்து எங்களை குணப்படுத்தி விசுவாசமிக்கவர்களாக, நம்பிக்கைக்குரிய ஊழியர்களாக, பணியாளர்களாக நாங்கள் உம்முடைய விண்ணக வாழ்விற்கு எங்களையே தயாரிக்கக்கூடியவர்களாக வாழக்கூடிய அருள் வரத்தை தினமும் எங்களுக்கு தாரும். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.